சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தாலுகா கண்ணங்குடி ஒன்றியம் ஏம்பல் பக்கம் சாணாவயல் கிராமம். 2 வருஷமாக நாட்டுக்கோழி பண்ணே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 வருஷமாக என்னென்ன கோழி நீங்கள் வச்சு உங்கள்கிட்ட இருக்குது? பெருவடை சிறுவடை இதெல்லாம் கலந்து தான் இருக்குது. இப்போ தான் ஆரம்பிக்கிறதுனால எல்லாம் நான் தனித்தனியாக என்ன பிரிக்கலை. குஞ்சு தான் இப்போ நிறையா பண்ணியிருக்கேன். 1 வருஷம் 1.5 வருஷம் நல்லதான். 6 மாதம் ஆகுது. 6 மாதம் 7 மாதம் ஆகுது. இப்போ தான் குஞ்சு நிறையா உற்பத்தி ஆகிருக்கு. உங்கள்கிட்ட தாய்க்கோழி எத்தனை இருக்கும், வந்து சேவல் எத்தனை இருக்கும்? தாய்க்கோழி வந்து 40 தாய்க்கோழி இருக்கும். பெருசாக இருக்கிறது முட்டையிற கண்டிஷனில் உள்ள 40 இருக்குது. இன்னும் 40 தாய்க்கோழி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சேவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 5-7 சேவல் இருக்குது. ஒரு எத்தனை தாய்க்கோழிக்கு ஒரு சேவல் வச்சுருக்கீங்க? 10 தாய்க்கோழிக்கு 1 சேவல். 10 தாய்க்கோழிக்கு 1 சேவல். உங்களை முட்டை இப்போ நீங்கள் வளர்க்குற வந்து முட்டை பர்பஸ்க்காக வளர்க்குறீங்களா இல்லை கறி பர்பஸ்க்காக வளர்க்குறீங்க? கறிக்கு தான் முட்டை நான் கொடுத்ததில்ல. கறிக்காக தான் வளர்க்கும். கறிக்காக தான் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு எப்படி, இப்போ எத்தனை கோழி இப்போ முட்டை இடுற பக்குவத்தில் இருக்குங்க? இப்போ ஒரு 35 கோழி முட்டை இடுற பருவத்தில், 40 கோழி முட்டை இடுற பருவத்தில் இருக்கு. அடை வைக்கிறது நீங்கள் எதில் அடை வைக்கிறீங்க? எங்கே பெற்று வைக்கிறீங்களா இல்லை? இதனால் வரையும் நாங்கள் வந்து கோழியில் தான் அடை வைக்கிறது. இனிமேல் தான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டு எங்கே பெற்றுல வைக்கலாம்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ ஒரு 7-8 கோழி தான் இருக்குது. இப்போ 10 கோழி இருந்துச்சு, வந்துருச்சு, நல்லாயிருச்சு. அப்படியே 1 by 1 போய்கிட்டே இருக்கோம். அந்த முட்டை வந்து எல்லாமே வந்து நீங்கள் இடுகிற முட்டை எல்லாமே பொறிச்சிருமா? இல்லை, இந்த மழை காலங்களில் நல்லா பொறிக்கும். வெயில் காலங்களில் 15 முட்டை வச்சோம்னா 7-8 தான் பொறிக்கும். பாதி கூட பொறிக்காது. அதை அப்படியே இது பண்ணிக்கிட்டு ப்ரூடிங் முறையில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா இந்த முட்டை பொறிக்கும் இந்த முட்டை பொறிக்காதுன்னு முன்னாடி? அது வந்து ஒரு 7-8 நாள் எடுத்து லைட் அடித்து பார்த்து பார்க்கணும். அதில் முட்டையில் முட்டையில் லைட் அடித்து பார்க்கல, அது தெரிஞ்சிடும் கரு கூட்டியிருக்கா கூட்டலாம். கரு கூட்டியிருக்க மட்டும் வச்சுட்டு கரு கூட்டாத நாங்கள் எடுத்துருவோம். இல்லை முன்னாடியே முட்டை இட்ட உடனே கண்டுபிடிக்க முடியுமா? இட்ட உடனே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சிரமம் கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம். இப்போ உங்களுக்கு இப்போ எத்தனை நாளில் உங்களுக்கு குஞ்சு பொறிக்கும்? அடை வச்சு 21 நாள் குஞ்சு பொறிச்சிடும். குஞ்சு பொறிச்சு 3 நாள் அடையிலே இருக்கும். 3 நாள் அந்த பாக்கியெல்லாம் பண்ண முடியாது இல்லை. அதனால தாய்க்கோழி விட்டு ப்ரூடிங் விட்டுறது. ப்ரூடிங்னா என்னென்ன? ப்ரூடிங்னா அந்த தாய் கொடுக்குற ஹீட்டை கூட அந்த லைட் மூலமாக கொடுக்குறது, கரண்ட் லைட் மூலமாக. அதில் 30 நாள் 1 மாதம் உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேச்சில் கொண்டாந்து விட்டுறது. இப்போ அந்த குஞ்சுக்கு என்ன இறை போடுவீங்க? அந்த குஞ்சுக்கு கம்பு, சோளம், கோதுமை, இந்த நெல், குருணம் அந்த மாதிரி போட்டு உடச்சி போடுங்களா உடைக்காம போடுங்க? எல்லாம் உடச்சிட்டேன். அரைச்சி தான் கொண்டாந்து உடச்சி அரைச்சி போடுவோம். உடச்சி வச்சு போடுறது. இப்போ அந்த ஒரு உடனே வேறு பேச்சு கொண்டாரு. எவ்வளோ நாள் இப்போ அப்பா கிட்டத்தட்ட நீங்கள் 1 மாதம் உள்ளே வச்சுருக்கீங்க? 1 மாதம் உள்ளே வச்சுருக்கு. 15 நாள் லைட்டு போட்டால் போதும். 15 நாள் லைட்டு போட்டால் போதும். அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு வந்து வீட்டுக்கு அந்த பக்கம் ஒரு பேச்சு வச்சு சொன்னது. அதில் விட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு தான் இங்கே வரும். இப்போ நீங்கள் வந்து இப்போ ப்ரூடிங் விடுறீங்கன்னா ப்ரூடிங் அந்த லைட்டு போட பகல் நைட்டு 2 நேரம் போடணுமா? பகலில் வந்து மத்தியான நேரங்களில் அமர்த்தி போட்டுருணும். மத்தியான நேரத்தில் 4-5 மணி நேரம் அமர்த்தி போட்டு காலையில் 9 மணி வரையும் 10 மணி வரையும் போட்டு அமர்த்திடுறது. சாயங்காலம் ஒரு 7 மணி 8 மணியை போல ஸ்டார்ட். 7 மணிக்கு லைட் ஆன் பண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். வெயில் நேரத்தில் தேவையில்லை. இப்போ கரண்ட்டு இப்போ யூபிஎஸ் வச்சுருக்கீங்களா? யூபிஎஸ் இல்லை, நம்ம தான் பண்ணணும். இப்போ தானே சின்னதாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். யூபிஎஸ் இல்லை. கரண்ட் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரண்ட் போனால் ஒன்றும் 4 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் கரண்ட் நிற்கிறது இல்லை. இப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வந்துடுது. அப்படியே பீஸாக போனாலும் நானே ஆளுக்கு விட்டு பண்ணிக்கிறது. இப்போ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக அதில் ஒன்றா விட்டுருவீங்க? 50-55 நாள் ஆதிவிக்கை போட்டு கொஞ்சம் ஒன்றா விட்டுருவோம். இப்போ நீங்கள் பிரிக்கிறது எப்படி, அது முட்டை கோழிக்கு கறி கோழிக்குன்னு எப்படி பிரிக்கிறீங்க? எப்போ பிரிப்பீங்க? இல்லை, முட்டை கோழி வந்து பார்க்கையில் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கிறத கூட தாய்க்கோழிக்கு பிரிச்சுக்கிறது நல்லா இல்லாதது கறிக்கு எவ்வளோ நாளாக பிரிப்பீங்க? அது 4 மாதத்துக்கு மேலே தான் அது நல்ல சைஸுக்கு வரும். 4 மாதம் 5 மாதத்துக்கு மேலே தான் இதை தாய்க்கோழி வச்சுக்குவோம். இதை கருவிட்டு கொடுத்துருவோம் பண்ண முடியும். எவ்வளோ நாளில் உங்களுக்கு வந்து வேடை வந்து விற்கிறதுக்கு போகும்? விற்கிறதுக்கு தான் 8-9 மாதம் ஆயிருமே. 1.5 கிலோ வரவே நாட்டுக்கோழி 9 மாதம் ஆயிரும். 9 மாதம் ஆயிரும். 1 கிலோ 1.5 கிலோ வரவே 9 மாதம் ஆயிரும். இறைவட்டும் கலந்துருக்குல்ல, அதனால் கொஞ்சம் ஒரு 7 மாதம் 8 மாதத்தில் ஒரு சில இது கொஞ்சம் 1.5 கிலோ வந்துடும். இந்த சீன நாட்டுக்கோழி வந்து 9 மாதம் ஆனால் தான் 1.5 கிலோ வரும்.
இப்போ நீங்க பெருவடை வச்சிருக்கீங்கங்கறீங்க? ஆ பெருவடை இருக்கு. பெருவடை எவ்வளவு நாள்ல வருது? பெருவடை ஒரு 7 மாசம் குஞ்சா ஒரு 5 நாள் 5 நாளைக்கு அப்புறம் தான் குஞ்சு கொடுக்குறது. ஆனா அந்த 5 நாளைக்கு உள்ள கொடுத்தோம்னா நீங்க வந்து ரசீட் கொடுக்கறீங்களா கொடுக்கலன்னு தெரியாது. செத்து போச்சுன்னா ஏதா இறந்து இருக்காங்க. பாதி போச்சுன்னா என் பேர் கிட்ட வராங்களா? அதனால 15 நாள் கழிச்சு அந்த ஒரு மருந்து 7 நாள் ஒரு மருந்து போட்டதுக்கு அப்புறம் தான் குஞ்சு கொடுக்க முடியும் உங்களுக்கு. அது மாதிரி தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த ஹீட் தேவையில்லை. நீ உடனே ஒரு இதில் அடைச்சி வச்சு கூட வளர்க்கலாம். அதனால 15 நாளைக்கு மேலே தான் குஞ்சு. துளசி ஒரு நாளைக்கு அப்படியே அப்படியே ரொட்டேஷன்ல வந்துட்டே இருக்கு. அது எப்படி கொடுக்குறீங்க? சுடுதண்ணியில் சாரை இறக்கி கசாயமா கசாயம் தண்ணியில் வச்சிடறது, இறையிலையும் கலந்து வச்சிடறது. இறையில கலந்து வச்சா ரொம்ப நல்லது. தண்ணி பாதி குடிக்காமல் போனாலும் போயிடும். அதனால இறையிலே கலந்து வச்சுட்டுறது. தண்ணியும் வைக்கிறது, தண்ணியிலையும் கலந்து விடுறது. இறையில வைக்கிறத கிளியராக தின்றோம். அதனால இறையில வைக்கிறது தான் நல்லது. ஆமாம், இறையில அது வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டோம். உங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு நோய் தாக்கியிருக்கா? நோய் தாக்கம் இல்லை. அப்பப்போ ஏதாவது லேசா ஒன்று ரெண்டு ஒன்றும் வந்து மருந்துகளை பிடிச்சி அடைச்சி போட்டு நாட்டு மருந்தே கொடுத்து எதை என்ன என்ன நோயன்னு பார்த்து கொடுத்து சரி பண்ணி போட்டுருக்காங்க. என்ன நீங்களே பார்த்துருங்க? டாக்டர் எல்லாம் டாக்டர்லாம் கூப்பிடல, ஊசிசியெல்லாம் நானே கொடுத்துருவேன். டாக்டர் வந்தார், வந்து சொல்லி பக்கத்தில் டாக்டர் கண்ணங்குடி டாக்டர் வந்தார், வந்து சொல்லி கொடுத்தாரு. இப்படிலாம் ஊசி போனோம்னா நான் அதே வச்சு நாங்கள் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இப்போ குஞ்சுலேருந்து நீங்கள் நோய் மேலே எப்படி பண்ணுறீங்க? அதுக்கு என்னென்ன ஊசி போடுவீங்க? என்ன 7 நாள் வந்து எப்போன்னு போட்டு போடுவோம். எப்போன்னு இப்போ பிறந்த உடனே போடுறாங்கன்றாங்க ஒரு நாள் குஞ்சு, அதெல்லாம் நீங்கள் போடுறதில்ல? பிறந்த உடனே ஒரு நாள் குஞ்சுக்கு போட முடியாது. போட முடியாது. சரி சரி, 7 நாள் வந்து எப்போன்னு போடணும். வெள்ளை கழிச்சு கொண்டது தான் எப்போன்னு போட்டுறோம். அடுத்து வந்து 21 நாள் லசோட்டா கொடுத்துருவேன், அதுவும் வெள்ளை கழிச்சு கொண்டது. அடுத்து 35 நாள் 40 நாள் பவுல் பாக்ஸ் போட்டுருக்கோம் அம்மைக்கு 40 நாள். அடுத்து 56 நாள் 60 நாள் 50 60க்குள்ளே ஆதிவிக்க போட்டு அதுக்கப்புறம் இங்கே பண்ணைக்கில் வந்துடுறோம். அதுக்கப்புறம் உள்ளே வருவோம், இங்கே வந்துடும். ஆடி வைக்கங்கிறது என்ன? இதுக்கு போகிறாங்க ராணிக்கட்டு நோய்க்கு, அதாவது வெள்ளை கழிச்சிருக்கு. வெள்ளை கழிச்சிருக்கு. ஆமாம். இப்போ இப்போ நீங்கள் சளி பிடிக்குதுன்றாங்களே, அதெல்லாம் எப்படி சரி வேணுங்க? துளசி, சளிக்கு துளசி இருக்குது. நம்ம வீட்டிலே வளர்க்குறோம் துளசி, ஓமம் இதில் நாங்களே வளர்க்குறோம். வளர்த்து அப்பப்போ பிடிங்கி அந்த தண்ணியில் போட்டுக்கிறோம் ஓமம் துளசி. அதனால சளி அதிகமாக வராது. நீங்கள் முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக பண்ணியாருங்க? எல்லாமே டெய்லி தான் மருந்து ஒத்துருமே. டெய்லி மருந்து, நாட்டு மருந்து டெய்லி. இதை பாருங்கள், அதில் வந்து அதை வேதி மசால் எல்லாம் எல்லாம் மறந்து வந்துடும். நீங்கள் வேதி மசால் போட்டிருக்கீங்க? ஆமாம், வேலி மசால் போடுறீங்க. வேலி மசால் இடம் கொஞ்சம் பத்தாவது தான் அந்த பக்கத்தில் போட்டிருக்கேன். அது ஒரு வாரத்தில் 1 கிலோ 2 கிலோ விட்டலாம் அவ்வளோதான். நான் அசோலா போட்டிருக்கேன் டெய்லி, 3 கிலோ 2 கிலோ 2.5 கிலோ 3 கிலோ எடுக்கலாம். அது மத்தியானத்துக்கு அந்த தீவனம் குளிக்க, அதாவது பசுந்த தீவனம் வந்து மத்தியானம் தான் வைக்கணும். ஓ சரி சரி. அடல் தீவனம் வந்து காலையிலையும் சாயங்காலம் வைக்கணும். பசுந்த தீவனம் எதாக இருந்தாலும் வந்து மத்தியானம் வைக்கிறது தான் நல்லது. அதனால மத்தியானம் அதை வச்சுருக்கோம். அசோலா வந்து எவ்வளோ நாளாக போட்டிருக்கீங்க? அதோட நான் ஸ்டார்ட் பண்ணியில் போட்டேன், 1.5 வருஷம் ஆச்சு, 2 வருஷமாக போகுது.
மாத வருமானம் வந்து ஒரு 40 ல இருந்து 50 ரூபாய்க்குள்ள வரும். அது செலவு ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் போயிடும். அதுல 35 40 ரூபாய் கிடைக்கும் மாச வருமானம். இப்போ இந்த பெருவடை வந்து உங்களுக்கு நல்லா போகுது. பெருவடை சிறுவடை ரெண்டு நல்லா போகுது. பெருவடை இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ வெயிட் ஏறுதுங்கிறீங்க? எவ்வளோ நல்ல சிறுவடை வந்து ஒரு 7-8 மாதம் கழிச்சு தான் 1 கிலோவுக்கு வரும். பெருவடை வந்து 7-8 மாதத்தில் 1.5 கிலோ 2 கிலோவுக்கு வந்துடும். 8 மாதம் ஆகும். அதனால் பெருவடை தான் பெனிஃபிட்டு ஏதாவது இருக்கு. ரெண்டுமே நிற்கிது. இப்போ உங்களை இப்போ புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க செய்யலான்னு சொல்கிறீங்களா? எப்படி தாராளமாக செய்யலாம். மேய்ச்சல் முறையில் மேய்ச்சல் முறையில் அதாவது நாட்டுக்கோழி வந்து அடைச்சி போட்டு வளர்த்தா அதில் லாபம் இல்லை. எல்லா தீவனும் நம்மளே வாங்கி போட்டால் லாபம் இல்லை. அதை மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. வெளியில் விட்டு வளர்க்கணும். மேய்ச்சல் முறை மேய்ச்சல் முறையில் வளர்த்தா தான் அதில் லாபம் இருக்குது. அதை மெயினாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பண்ணணும். இல்லைன்னா வேறு ஏதாச்சும் 60-65 ரூபாய் கொடுக்குறேன். பெரிய குஞ்சுகள் வந்து அதுலேருந்து மாதக்கணக்கில் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன். 14 குஞ்சு 60 ரூபான்னா ஒரு மாதம் குஞ்சு ஒரு 400-300 இப்படி போகும். ஏன்னா தீவனம் இருக்குல்ல 200-400 அப்படின்னு மாதம் கூட கூட போய்கிட்டே இருக்கேன். மாதம் நாளாக கோழிகளுக்கு கொஞ்சம் விலை கூட்டிகிட்டே இருக்கேன். அப்படி கொடுத்தா தான் கட்டுப்படி ஆகும் தீவன செலவு. சரி, இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. அதுவும் அந்த தமிழ் மருந்துகளை பற்றி நீங்கள் ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றி.